வணக்கம். இன்றைக்கி தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் வந்து ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழம் நல்ல பழமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், மூணு பச்சை மிளகாய், ஒரு பிரிஞ்சி இலை, ரெண்டு கிராம்பு, ரெண்டு சின்ன சைஸ் பட்டை, ஒரு ஸ்டார் அனிஸ். அப்புறம் அரிசி வந்து நான் இந்த கிளாஸில் ஒரு கிளாஸ் அரிசி மட்டும் தான் ஊற வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் இந்த அளவெல்லாம். அரிசி வந்து ஆல்ரெடி நான் ஊற வச்சிட்டேன். இதுக்கு தேவையான மசாலா வந்து மிளகாப்பொடி, பிளைன் மிளகாப்பொடி, சோம்பு பொடி, சீரகப்பொடி, மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு எண்ணெய். இப்போ குக்கர் வச்சதுக்கப்புறம் ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் சூடானுமே பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாமே சேர்த்துங்க. வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துங்க. நான் இன்க்ரீடியன்ட் சொல்லும்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சொல்ல, இது ஆப்ஷனல் தான், வேணா ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ தக்காளி பழம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். மிளகா பொடி நான் ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்க்குறேன், ஏன்னா நான் ஒரு கிளாஸ் ரைஸ் தான் போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் மிளகா பொடி, கா ஸ்பூன் சீரகப்பொடி, கா ஸ்பூன் சோம்பு பொடி, கா ஸ்பூன் மஞ்சள். மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி, பொன்னி அரிசிங்கிறதுனால ஒரு கிளாஸ் அரிசிக்கு மூணு கிளாஸ் தண்ணி சேர்த்துங்க. மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு, இது கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ண வேண்டியதுதான். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சுத்தமாக தண்ணி இல்லாமல் வடிச்சிருங்க, ஐ மீன் வடிகட்டிட்டு ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. இதை கிண்டி கொடுத்துட்டு ஒரு கொதி வந்தவுடனே இங்கே குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கொதி வந்துடுச்சு, வந்தவுடனே குக்கரை மூடிட்டு ரெண்டு விசில் விடுங்க. ரெண்டு விசிலுக்கு அப்புறம் தக்காளி சாதம் ஓப்பன் பண்ணியாச்சு. பாருங்கள், கலரே நல்லாயிருக்கு, டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்பைஸியாகவும் இருக்கும். நார்மல் தக்காளி சாதத்தோடு இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அடுமனை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.